இந்த இனிய காலை பொழுது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பகவானுடைய மூர்த்தியின் வதனத்தில் அங்கே பாருங்கள், சூரிய பகவான் எப்படி பிரகாசிக்க செய்துள்ளார். தகதகவென்று இருக்கும் இந்த பகவானுடைய மூர்த்தியிடம் நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய திவ்ய நாமத்தை ஒரு மணி நேரம் எல்லோரும் இணைந்து பாடுவதற்கு உரிய பெரிய பாக்கியம் அவர் அருளால் கிட்டியுள்ளதல்லவா. பகவானை பற்றி பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். பகவானுடைய ஸ்மரணையிலேயே எப்பொழுதும் இருப்பதற்கு இது உதவும். பகவானுடைய ஸ்மரணையிலேயே இருக்க விரும்புகிறோம், இருக்க விரும்பினால் இந்த விஷயங்களெல்லாம் அவர்கள் மனதில் நிற்கும். விதவிதமாய் பகவான் வாழ்க்கையிலிருந்து சில காட்சிகள், அவர்களுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில காட்சிகள், பகவானுடைய உபதேசங்கள் என்றெல்லாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நிமிடம் ஒன்று அவர் நாமத்தை சொல்வது அல்லது அவரை பற்றி நினைப்பது, எது செய்தாலும் அவருடைய அருள் பொங்கி வரும். இன்றைக்கு திரு சாது ரங்கராஜன் அவர்களுடைய ஒரு அனுபவத்தை பார்ப்போம். எல்லோரும் திரும்பவும் சன்னதி திரு வீட்டிற்கு செல்வோம். இப்பொழுது இதுநாள் வரை நாம் பார்த்து வந்த அந்த வருடங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கடந்துவிட்டது. 1988 வருடம் ஏப்ரல் மாதம் 25 தேதி அடுத்த நாள் பப்பா ராம்தாஸ் அவர்களுடைய ஜெயந்தி, 104வது ஜெயந்தி விழா. அது மட்டுமல்ல, பப்பா திருவண்ணாமலை வந்திருந்த பொழுது ஆலமரத்து குகையில்தான் தங்கியிருந்தார். அங்கிருந்து தன்னுடைய ஆன்மீக பயிற்சி ஆழ்நிலை தியானத்தை செய்தார். தினம் தினம் பகவான் ரமண மகர்ஷியை பார்ப்பதற்கு கீழே இறங்கி வருவார். இந்த ஆலமரத்து குகை செய்தார் தினம் தினம் பகவான் ரமண மகர்ஷியை பார்ப்பதற்கு கீழே இறங்கி வருவார். இந்த ஆலமரத்து குகையில்தான் பப்பா ராமதாசிற்கு அந்த யூனிவர்சல் விஷன், விஸ்வரூபம் கிட்டியது. விஸ்வரூபம் என்றால் உடல் பெரிதாகி பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் பறந்து இருப்பதல்ல. விஸ்வரூபம் என்பது படைப்பில் எல்லாவற்றிலும் அந்த பகவானை பார்ப்பது.
எங்கும் நிறைந்திருக்கிறார் அல்லவா. அந்த எங்கும் நிறைந்து சத்தியமா என்றும் விளங்கி கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல அந்த இறைவனை உணர்வது நம்முடைய உள்ளத்தின், நம்முடைய உயிரின் ஆழத்தில் அதை ஓர் பேருண்மையாய், பேருணர்வாய் அனுபவிப்பது. அந்த ஆலமரத்து குகை என்ன புண்ணியம் பண்ணியதோ அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்தது. அந்த 26ஆம் தேதி ஏப்ரல் 1988 வருடம் பப்பா ராம்தாசரி ஜெயந்தி தினத்தை ஒட்டி 7வது அனிவர்சரி அந்த ஆலமரத்து குகையில் அவர் வந்த அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து கொண்டாடவிருந்தார்கள். அதற்கு திரு சாது ரங்கராஜன் அவர்களையும் அழைத்திருந்தார்கள். அதற்காக வந்த சாது ரங்கராஜன் முதல் நாளே 25ஆம் தேதி மாலை பகவானுடைய சன்னதி தெரு வீட்டின் கதவை சென்று தட்டினார். மாலை நேரம் அவரோடு அவருடைய மகன் விவேகானந்தனும் லெப்டினன்ட் ஷேகர் என்பவரும் இருந்தார். இந்த லெப்டினன்ட் ஷேகர் என்பவர் நேதாஜியை பற்றிய ஆராய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு யோகி ராம் சரத்குமார் பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பேராவல் இருந்தது. அவர்கள் எல்லோரும் பகவானுடைய சன்னதி தெரு வீட்டிற்கு வந்தார்கள். சாது ரங்கராஜனுக்கு எல்லா பக்தர்களையும் போல் அந்த நாட்களில் பகவானிடம் செல்பவர்கள் எல்லாருடைய மனதிலும் ஒரு கலக்கம் இருக்கும். இன்றைக்கு தரிசனம் கிட்டுமோ கிட்டாதோ, பகவானை பார்ப்போமா, கண்குளிர பார்ப்போமா, தள்ளியிருந்தாவது அவருடைய தரிசனம் கிடைக்குமா என்ற ஏக்கம், ஒரு பதவியது. இப்படி அவரும் அன்றைக்கு பல விதங்களில் கவலைப்பட்டு கொண்டே சென்றார். ஆனால் அங்கே பாருங்கள், அவர்கள் சென்று தட்டிய உடனேயே, அதுவும் மெல்லதான் தட்டினாரா, உடனேயே கதவு திறந்தது, பகவான் தரிசனம் தந்தார். அதைவிட ஒரு அதிசயம், பகவானுடைய கையில் சாது ரங்கராஜன் எழுதிய கடிதம் இருந்ததா. இவர்கள் வந்து கதவு தட்டும் பொழுதே பகவானுக்கு யார் வந்திருக்கிறார் என்று தெரிந்து அவருடைய கடிதத்தையும் கையில் எடுத்து வந்திருந்தாராம். அதன் பிறகு பகவான் அவர்களை நன்கு வரவேற்று அழைத்து சென்றார். அவர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பகவான் திரு சேகர் அவர்களை பற்றி கேட்டார். அதன் பிறகு பகவான் சொன்னார், சுவாமி விவேகானந்தருடைய இன்ஃப்ளூவன்ஸ் நேதாஜியிடம் நிறைய இருந்தது என்று கூறினார். சுவாமி விவேகானந்தர் தான் நேதாஜி ஐசிஎஸ் என்று சொல்வார்கள், இப்போதெல்லாம் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ் ஐசிஎஸ் ஆக இருந்தது, இந்தியன் சிவில் சர்வீஸாக. ஸ்ரீ அரவிந்தோ கூட அதை செய்திருக்கிறார். அந்த ஐசிஎஸ் சென்று போய் அதை மேற்கொண்டு படிப்பதற்காக நினைத்திருந்த நேதாஜியிடம் சுவாமி விவேகானந்தரினால் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு அந்த ஐசிஎஸ்ஐ விட்டு அவர் சுதந்திரத்துக்காக பாடுபட ஆரம்பித்தார். எப்பேற்பட்ட தேசபக்தர் என்றால் ஃபியர்ஸ் பேட்ரியட், மிகவும் வீரமுள்ள தீரமுள்ள தேசபக்தராக மாறினார் என்றெல்லாம் பகவான் சொல்கிறார். அதன் பிறகு அவர் சேகர் அவர்களை வாழ்த்தினார், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் என்று கூறி அதன் பிறகு பிச்சைக்காரர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் பகவான். அப்பொழுது சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நண்பன் சுதாமா ஒரு பிச்சைக்காரர் தான், ஆனால் அந்த பிச்சைக்காரர் சென்ற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை எப்படி வரவேற்றார் பார்த்தீர்களா, அவரை உட்கார வைத்து அவருக்கு பாத பூஜை செய்து அவருக்கு
அறுசுவை உண்டி அளித்து அவரை எப்படி போற்றினார் என்று பார்த்தீர்கள் அல்லவா? இதுதான் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம் என்றெல்லாம் எடுத்துரைத்தார். இந்த பிச்சைக்காரனும் என்னுடைய தந்தை, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய குருநாதர் பப்பா ராம்தாஸ் அவர்களும் பிச்சைக்காரராக எங்கும் திரிந்து வந்தார். அதேபோல் இந்த பிச்சைக்காரனும் 12 வருடங்கள் நெற்றியில் பீபூதியோ கழுத்தில் ருத்ராட்ச மாலையோ இல்லாமல் வெறும் கந்தல் ஆடையை அணிந்து எல்லா பிச்சைக்காரர்களையும் போலவே சுற்றி திரிந்தார். என்று கூறிவிட்டு மறுபடியும் சபர்மதி இல் அவர் தங்கியிருந்த பொழுது அந்த நதிக்கரையில் குளிக்கச் செல்லும் அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவருக்கு அவரிடம் எப்படி ஒரு கனிவு காட்டினார்கள். அவர்கள் போடும் 1-2 காயின்கள் அவருக்கு 2-3 நாளைக்கு சாப்பாட்டிற்கு வருமா என்றெல்லாம் மிகவும் கொண்டாடி அது மகாத்மா காந்தியினுடைய பூமி என்று சிலாகித்தார். அதன் பிறகு சொன்னார், பிச்சைக்காரர்களாக இருந்தால் என்ன, பெரும் மகான்களாக இருந்தால் என்ன, அவர்களிடம் என்ன வசதி இருக்கிறது, சாப்பிடுவதற்கு எங்கு பணத்திற்கு போவார்கள், வேறு வழி இல்லாமல் அல்லவா அவர்களெல்லாம் பிச்சை எடுக்கிறார்கள், அவர்கள் கிரிமினல்ஸ் அல்லவே என்று கூறுகிறார். குற்றம் புரிந்தவர்கள் அல்லவே, அவர்கள் கொலை செய்தவர்களா, கொள்ளையடித்தவர்களா, இல்லையே வறுமையினால் வாடி சாப்பிடுவதற்கு பணமில்லாமல் அல்லவா பிச்சை கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் போடுவதனால் அவர்கள் பணக்காரர்களாக ஆகிவிடுவார்களா, அல்லது நீங்கள் தான் உங்களுடைய சொத்தை இழந்து விடுவீர்களா என்று கேட்கிறார். அதன் பிறகு சாது ரங்கராஜன் அவர்களிடம் அவருடைய தத்துவ தரிசனா என்ற பத்திரிகையில் இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்து எழுத வேண்டும், நம்முடைய நாட்டின் பாரம்பரியம், இந்த பிச்சைக்காரன் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டிற்கு வரவிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் பிச்சைக்கார உருவில்தான் வருவார்கள், அவர்களுக்கு இந்திய நாடு ஆதரவு தர வேண்டும், இதை நீங்கள் ஆதரித்து ஒரு கட்டுரையை எழுத வேண்டும், நீங்கள் மனுஸ்மிருதி, யாக்யவல்க்கிய ஸ்மிருதி இவைகளெல்லாம் கலந்து காளிதாசர் போன்றவர்களுடைய காவியங்களிலிருந்தெல்லாம் மெட்டீரியல் எடுத்து விரிவாக இதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதுங்கள் என்று உத்தரவிட்டார். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்பதுதான் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம், நம்முடைய நாட்டின் கலாச்சாரம், தெய்வீக கலாச்சாரம். உண்மையில் வெளியே பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவிட வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். ஒரு 100 பிச்சைக்காரர்களுக்கு உணவிட்டால் அதில் ஏதேனும் ஒரு மகாத்மா இருப்பார். ஒரு மகாத்மாவுக்கு நீங்கள் உணவிட்டால் அது இந்த உலகத்திற்கே உணவு படைத்ததற்கு சமானம் என்று மறுபடியும் எடுத்து கூறினார். அதன் பிறகு திரு லீ லோசவிக் அவர்கள் எழுதிய சில பாடல்களை சாது ரங்கராஜன் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் உங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்கலாம் என்று கூறினார். இப்படி 7 மணி ஆகிவிட்டது. அப்பொழுது பகவான் சொன்னார், ஆலமரத்து குகை அங்கு அவர்கள் நாளைக்கு விழா கொண்டாடுகிறார்கள், என்னுடைய மாஸ்டர் சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய ஜெயந்தியை கொண்டாடவிருக்கிறார்கள், அந்த சுவாமி சுந்தரராமன் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார், நாம் நிறைய நேரம் நன்றாக செலவழித்து விட்டோம், அதனால் நீங்கள் உடனே புறப்பட்டு செல்லலாம் என்று விடை கொடுத்தார். அதன் பிறகு சாது ரங்கராஜன் கேட்டார், சுவாமி நாங்கள் செல்வதற்கு முன்பு, ஊர் செல்வதற்கு முன்பு தங்களை வந்து தரிசிக்க தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இந்த பிச்சைக்காரன் நாளைக்கு எப்படி இருப்பானோ சொல்ல முடியாது, சரி பார்க்கலாம் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு சாது ரங்கராஜன் அவர்கள் அங்கு சென்று அங்கே இந்த ஆலமரத்து குகைக்கு மேலே ஒரு பெரிய பாறை இருந்தது, அந்த பாறையின் மேல் உட்கார்ந்து மறுநாள் காலை 7 மணி அளவில் 6 மணியிலிருந்து அவர் காயத்ரி மந்திரம் சூரியனை பார்த்து ஜபித்து கொண்டே அவர் மனம் முழுதும் யோகியை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததாம். யோகி அவருக்குள் ஊடுருவி அவர் கையை பிடித்த வண்ணமே இருந்தார். பகவான் முதல் நாள்
இவருக்கு அவர் ஊடுருவி உள்ளே ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து விட்டார். அதனால் அவர் காயத்ரி சொல்லிக் கொண்டிருந்தார், சூரியனை பார்த்து கொண்டிருந்தார், கீழே அந்த திருவண்ணாமலை பறந்து விரிந்து கிடந்ததை பார்த்தார். எங்கும் அவருக்கு யோகியின் ஞாபகமே, இங்கேதானே அவர் இருக்கிறார், அதோ அங்குதான் இருப்பாரோ என்றெல்லாம் அவரை பற்றிய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தன. அதையெல்லாம் முடித்துவிட்டு அவர் ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ்க்காக அதற்குள் பலர் வந்து சேர ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அவர் கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்தார், கீழே ஒரு சலசலப்பு, என்னவென்று தெரியாமல் பார்த்தால் பகவான் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு உடல் ஆடிவிட்டது, சந்தோஷத்தில் உள்ளம் துள்ளி குதித்தது. இவர் ஓடி சென்றார். உடனே பகவான் சொன்னார், ரங்கராஜா, இந்த பிச்சைக்காரனிடம் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா நாளைக்கு வரலாமா என்று. நீங்கள் போன பிறகு இந்த பிச்சைக்காரன் யோசித்தான். இந்த பிச்சைக்காரனுக்கு சுவாமி சுந்தரராமன் அழைப்புகள் கொடுத்து விட்டு சென்றார், இங்கு வரும்படி வேண்டிக் கொண்டார். நீங்களோ நாளைக்கு அங்கு வருகிறீர்கள் என்றீர்கள். அதனால் இந்த பிச்சைக்காரன் நினைத்தான், நாமும் இங்கே சென்று சாது ரங்கராஜனோடு, ரங்கராஜன் ரங்கராஜன் என்றுதான் கூப்பிடுகிறார் பகவான், ரங்கராஜனோடு சிறிது நேரம் இருந்துவிட்டு வரலாம் என்று வந்துவிட்டேன் என்று கூறினார். என்று கூறி அவரை கட்டி கொண்டார். ரங்கராஜன் உணர்ச்சி வசப்பட்டார். அதன் பிறகு பகவான் சொன்னார், எங்கே தங்கியிருக்கிறீர்கள் ரங்கராஜா என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், அதோ அந்த பாறையை காண்பித்து, அந்த குகையின் மேலே இருந்த பாறையை காண்பித்து, சுவாமி நான் அங்குதான் தங்கியிருந்தேன் என்றார். உடனே வாங்கள், வாருங்கள் ரங்கராஜா, நாம் அங்கு செல்லலாம், இந்த பிச்சைக்காரன் உங்களோடு சிறிது நேரம் இருக்க விரும்புகிறான் என்று கூறி அவர் கையை தரதர என்று பிடித்து இழுத்து கொண்டு மேலே சென்று விட்டார். அதன் பிறகு மற்ற பக்தர்கள் எல்லாம் வந்து அவரிடம் விழுந்து நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். பகவான் அவர்களுக்கெல்லாம் அந்த பாய் இடம் விட்டு அங்கு இருந்த ஒரு தட்டி ஓலை, தென்னம் ஓலை கிடந்தது. அந்த தென்னம் கீற்று கிடந்தது. அந்த தென்னங்கீற்றை விரித்து அதில் அவரும் சாது ரங்கராஜனும் உட்கார்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு பகவான் விவேகானந்தரை பற்றி பேசினார். மறுபடியும் அக்ரெசிவ் ஹிந்துயிசம் என்பதை விவேகானந்தர் தான் முதலில் பேசினார். அதாவது அந்த ஹிந்துக்கள் என்பவர் எந்த ஒரு வீரமும் தீரமும் இன்றி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீரில் விழுந்த அந்த பொறி போல் சொதசொதவென்று இருக்கக்கூடாது. அவர்கள் வீரம் உள்ளவர்களாக, தீரம் உள்ளவர்களாக இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால்தான் சாதுக்கள் அங்கு இருந்து வாழ முடியும். ஏனென்றால் இது வேத பூமி, இந்த வேதங்களை நாம் கட்டி காக்க வேண்டும். இந்த வேதத்தினால்தான் இந்த உலகமே இருக்கிறது. இந்த வேத மந்திரங்களினால்தான் உலகம் தழைத்து கொண்டிருக்கிறது. இவைகளை காப்பாற்ற வேண்டுமானால் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு வீரம் வேண்டும் என்று விவேகானந்தர் பறைசாற்றினார். விவேகானந்தர் மேலும் சொன்னார், அப்படி இருந்தால்தான் இந்திய நாடு யந்திரங்களை உருவாக்குவதற்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காகவும் அல்ல என்று சொல்லி விவேகானந்தருடைய ஒரு கொட்டேஷன் சொன்னார். What has India been doing for ages and ages except producing sages? மற்ற நாடுகள் ஏதேதோ கண்டுபிடிப்புகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கட்டும், நம்முடைய நாடு மகான்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் எடுத்து சொன்னதை சொல்லி சாது ரங்கராஜன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். பகவான் சொல்கிறார், அப்பொழுது அங்கு கிறிஸ்டி என்பவர் ஃபின்லாண்டிலிருந்து வந்திருந்தவர். அவர் பல வருடங்களாக திருவண்ணாமலையிலிருந்து சாதனை செய்து வந்தார். அவர் சொன்னார், சுவாமி, இப்பொழுது இந்து மதம் வெளிநாட்டிலெல்லாம், ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பரவி வருகிறது என்று கூறினார்.
உடனே பகவான் பெரிதாக சிரித்தார். ஆம் ஆம், அங்கு இருப்பவர்களெல்லாம் இந்துக்கள் ஆகி வருகிறார்கள். இந்த நாட்டில் எல்லோரும் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை இவர்கள் காப்பி எடுத்துக்கொண்டு நம்முடைய இந்து மதத்தினுடைய அருமையான வேல்யூஸை எல்லாம் மறந்து இவர்கள் எப்படி எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பலர் கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்று கூறிய பகவான் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு, நான் ஒரு கத்தோலிக்க ப்ரீஸ்ட் பார்த்தேன். அவரிடம் கேட்டேன், ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்துவரை நீங்கள் உங்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவராக மாற்றுவீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், மாட்டோம் என்றார். ஆனால் இந்துக்களை அந்த மாதிரி நீங்கள் மாற்ற முடியுமா, மாற்றலாமா என்று கேட்டேன். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அதையும் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு பகவான் பெரிதாக டிக்ளேர் செய்கிறார், இந்து மதமானது இந்தியாவிலிருந்து போய்விட்டால் வேதங்களும் உபநிஷதங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாது. அதனால் இந்து மதத்திற்கு ஒரு வீரம் வேண்டும். அதற்கு உகந்தது இல்லாதது நடந்தால் அதை கண்டிக்க வேண்டும் என்பது போல் எடுத்து சொல்கிறார். அப்பொழுது ஒருவர் வந்து, சுவாமி நாங்கள் உங்களை போட்டோ எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே பகவான் சொன்னார், ரங்கராஜா இல்லாமல் இந்த பிச்சைக்காரனை போட்டோ எடுக்க வேண்டாம், அவரும் என்னுடன் இருப்பார், வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவும் அவர்கள் போட்டோ எடுத்தார்கள். அதன் பிறகு கிறிஸ்டியும் மனதில் நினைத்திருப்பார் போலிருக்கிறது, ஒரு போட்டோ எடுக்க வேண்டும் என்று. அவர் கேமராவும் கொண்டு வந்திருந்தார். ஆனால் இதை பற்றி அவர் வெளியே ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் பகவான் அவரை நோக்கி புன்னகைத்து கொண்டே, கிறிஸ்டி நீயும் போட்டோ எடுக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். உடனே புன்னகைத்தவாறு கிறிஸ்டி அவர்கள் சொன்னார்கள், ஆம் சுவாமி என்று கேமராவை வெளியே எடுத்தார்கள். அந்த சமயம் இரண்டு குரங்குகள் அப்படி பின்னால் வந்து அழகாக பகவானின் அருகே அமர்ந்து கொண்டன. உடனே கிறிஸ்டி தயங்கினார். பகவான் சொன்னார், கிறிஸ்டி தயங்காதே, போட்டோ எடு, அவர்கள் சுக்ரீவனும் ஹனுமானும் தான் என்றார். தான் ராமன் என்பதையும் சாது ரங்கராஜனை லக்ஷ்மணனாக பாவித்து அந்த கிஷ்கிந்தையில் சுக்ரீவனும் ஹனுமானும் தானே இருந்தார்கள். பகவான் அப்படி சொல்லி தான் ராமன் என்பதை குறிப்பால் உணர்த்தினார். சந்தர்ப்பம் நேரிடும்போதெல்லாம் பகவான் இப்படி சில வார்த்தைகளை சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அவரை பற்றிய உண்மையை அவரையும் மீறி வெளிப்படுத்திடுவார். அந்த சமயம் பார்த்து அந்த சுந்தரராமன் சுவாமி வந்தார். அங்கு வந்து பகவானை கூப்பிட்டார், கீழே விழா ஆரம்பிக்க இருக்கிறது, தாங்கள் இறங்கி வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று, தாங்கள்தான் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நம்முடைய பகவானை. நம் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு அப்படியெல்லாம் பேசவே தெரியாது, அதனால் இங்கே சங்கராஜன் இருக்கிறார், அவர் நன்கு பேசுவார், அவரை நீங்கள் பேச சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களோடு கீழே செல்கிறார். அதன் பிறகு ரங்கராஜன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பேசினார். அதன் பிறகு பகவான் எழுந்து அவரை மறுபடியும் அழைத்து கொண்டு போய் அந்த ஆலமரத்து குகையில் பப்பா ராமதாஸ் தங்கியிருந்த அந்த குகைக்கு உள்ளே சென்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாராம் பகவான். ரங்கராஜா, இந்த இடத்தில்தான் என்னுடைய தந்தை, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய குருநாதர் பப்பா ராமதாஸ் தங்கியிருந்தார் என்று சொல்லி அவர் எப்படி தங்கியிருந்தார், எப்படி பகவான் ரமணரை பார்க்க சென்றார், அவருக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் சொல்லி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, நாம் இங்கு சில கொஞ்ச நேரம் நாமும் சொல்லுவோம் என்று ரங்கராஜன் அவர்களும் நம் பகவானும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பாடிக்கொண்டிருந்தார்களாம். பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து அவ்வளவு இனிமையாக அவ்வளவு அதிர்வுகளோடு அந்த நாமம் வெளிப்பட்டது என்று திரு ரங்கராஜன் எழுதுகிறார். ஒவ்வொரு இடத்தையும் காண்பித்து, இங்கேதான் பப்பா ராம்தாஸ் உட்கார்ந்திருந்தார், இங்கேதான் அவர் தியானம் செய்தார் என்றெல்லாம் காண்பித்தாராம். இன்றைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு பெரிய பாக்கியம், என்னுடைய குருநாதருடைய ஜெயந்தி இங்கே நடக்கிறது என்று சொல்லி
மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டாராம். அப்பொழுது ரங்கராஜன் அவர்களும் ஒரு ஆழ்ந்த உணர்வுக்கு ஆளாகி சுவாமியிடம், சுவாமி, இன்றைக்கு இன்றைய மிகவும் விசேஷமான தினம், தாங்களும் இங்கு இருக்கிறீர்கள், இருக்கும் இடமும் ஆலமரத்து குகை, பப்பா ராமதாஸ் தங்கியிருந்த குகை, தாங்கள் எனக்கு தீட்சை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். உடனே பகவான் அவரை அருகே இழுத்து அவருடைய காதில் இந்த தாரக மந்திரம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை 3 முறை காதில் ஓதி ஒவ்வொரு முறையும் அவரை திருப்பி சொல்ல சொன்னாராம். அப்பொழுது மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட ரங்கராஜன் பகவானுடைய அந்த ஆழ்ந்த அதிர்வுகளால் தாக்கப்பட்டு தன்னை மறந்த நிலையில் சொன்னாராம், இனிமேல் நான் ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு பத்திரிகைக்கு எடிட்டராகவோ இருக்க விரும்பவில்லை, உங்களை மாதிரியே நானும் பிச்சைக்காரனாக எங்கும் சுற்ற விரும்புகிறேன் என்று கூறி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாராம். உடனே பகவான் தன்னுடைய விசிறியை உயர்த்தி சொன்னாராம், ரங்கராஜா, நீங்கள் சாதுவாக திரிய வேண்டும் இந்த பிச்சைக்காரன் மாதிரியே என்பதற்கு அவசியமில்லை, அதுக்கு தேவையில்லை. ரங்கராஜா, இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் தாங்கள் சாதுதான், திஸ் பெகர் சேஸ் யூ ஆர் அ சாது. ரங்கராஜா, நீங்கள் ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், எடிட்டராகவும் இருக்கலாம், ஆனால் இவற்றை எல்லாவற்றிற்கு மேல் நீங்கள் ஒரு சாது. இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் நீங்கள் ஒரு சாது என்று டிக்ளேர் செய்தார். உடனே அவர் அழுதுவிட்டார், சாது ரங்கராஜன். அப்பொழுதிலிருந்து அவரை சாது ரங்கராஜன், சாது ரங்கராஜன் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். அப்பொழுது அவர் கேட்டாராம், நான் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது என்னுடைய வேலை என்ன, தாங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டவுடன் பகவான் சொன்னாராம், உங்களுக்கு என்னுடைய தந்தை அவ்வப்பொழுது என்ன வேண்டுமோ அதை செய்வார், என்ன வழிகாட்டுதல் வேண்டுமோ அதையும் செய்வார், உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி வந்தாராம். என்னுடைய தந்தை உங்களை பார்த்து கொள்வார் சாது ரங்கராஜன், உங்களை யாரும் தவறான வழியில் நடத்தி செல்லாமல் என் தந்தை உங்களை கவனித்துக் கொள்வார் என்று கூறினாராம். அதன் பிறகு பகவான் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நடுநடுவே சாது ரங்கராஜனை இந்த பிச்சைக்காரனுக்கு தண்ணி கொண்டு வா என்று கொட்டாங்குச்சியை கொடுப்பாராம். அங்கு ஒரு சுனை இருக்கிறது, அதிலிருந்து அவர் தண்ணீர் எடுத்து வருவாராம். பகவான் குடிப்பாராம். மறுபடியும் அவரை தண்ணி எடுத்து வர சொல்வாராம். நடுவே பகவானுக்கு அவர் இந்த தொண்டை ஆற்றினார், அவரையும் அந்த தண்ணீரை குடிக்க செய்தார். அதன் பிறகு இருவரும் கீழே இறங்கி சென்றார்கள். அந்த விழா நடைபெற்றது. அப்பொழுது சாது அருணாச்சலம் என்பவரும் கிறிஸ்டியும் ஜாயின் பண்ணி கொண்டார்கள் அவர்களோடு. அன்றைக்கு விரத நாளாக இருந்ததனால் அவர்கள் எல்லோருக்கும் உணவிடும் பொழுது சாது ரங்கராஜன் சாப்பிட முடியாது, இன்றைக்கு விரத நாள் என்று சொல்லவும் பகவானே அவருக்கு பழங்களை கொடுத்து இன்றைக்கு பழங்கள் சாப்பிடுவார், இவருக்கு விரத நாள் என்றெல்லாம் சொல்லி அவ்வளவு அன்புடன் பரிவோடு அவரை பார்த்து கொண்டாராம். அதன் பிறகு சாது ரங்கராஜன் பகவானுடைய கைகளில் நீரை ஊற்றி அதை அலம்பி விட்டாராம். நரஹரி சித்தர் என்பவரும் ஓம் தத்சத் அடிகளும் அவர்களோடு ஜாயின் பண்ணி கொண்டார்கள். அதன் பிறகு நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்தார்கள். ஆனால் எல்லா ஃபோட்டோவிலும் பகவான் சொன்னாராம், சாது ரங்கராஜன் இந்த பிச்சைக்காரனோடு நிற்க வேண்டும் என்று கூறி வற்புறுத்தி அதன் பிறகுதான் ஃபோட்டோ எடுக்க அனுமதித்தாராம். இப்படி ரங்கராஜன் அவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவராய் பப்பா ராமதாசருடைய ஜெயந்தியின் 104வது ஜெயந்தி நாளன்று, அந்த ஆலமரத்து குகையினுடைய 7வது அனிவர்சரி தினத்தன்று அங்கு கொண்டாடிய விழாவில் பப்பா ராமதாசர் தங்கியிருந்த அந்த குகைக்குள்ளேயே பகவான் அழைத்து சென்று அவரோடு ராமநாமம்
பாடி பஜனை செய்து அதன் பிறகு அவருக்கு தீட்சையும் அளித்து ஒரு பெரும் ஆசீர்வாதம் செய்து நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு சாது என்று அவருக்கு வாக்களித்து ஒரு பேர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிறகு அவரை கீழே அழைத்து போய் அவருக்கு உணவிட்டு அவரை பேசச் செய்து பல விதங்களில் வகை வகையாய் விதவிதமாய் அவருக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தந்தார். மிகவும் ஆச்சரியம், பகவான் ஹிந்துவிசத்தை பற்றி இவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசி நான் கேட்டதில்லை. அதுவும் அக்ரஸிவ் ஹிந்துவிசம், விவேகானந்தர் கூறிய வார்த்தைகளெல்லாம் அவ்வளவு உணர்ச்சியோடு பேசி இந்தியாவை எப்படி கட்டி காக்க வேண்டும், இந்திய சாதுக்களை எல்லாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், இந்த வேதங்களையும் வேத மந்திரங்களை எல்லாம் எப்படி நாம் காக்க வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார் பகவான். பிறகு அவ்வப்பொழுது சந்தர்ப்பம் நேரும் பொழுதெல்லாமும் நமக்கு குறிப்பால் அதை காட்டியிருக்கிறார். இதை நாம் என்றும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை இந்தியாவை சாதுக்களுடைய, அதாவது மகாத்மாக்களின் லீலா பூமி என்று சொல்வார். வேதம் தோன்றிய பூமி, வேதம் தழைத்த பூமி, வேத பூமி, இதை எல்லா மகாத்மாக்களும் கட்டி காத்து வருகிறார்கள். ஒரு பொழுதும் இந்தியாவிற்கு தீங்கு நேராது, இந்தியாவை யாரும் ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறார். பல வெளிநாட்டினர் இங்கே வந்து நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்து மதத்தை தழுவி வாழ்வார்கள். இந்தியா உலகுக்கு வழிகாட்டும். வேதத்தில் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இந்தியா வளம் பெறும். உலக மேடையில் இந்தியா ஒரு வல்லரசாக திகழும். இந்தியாவினுடைய குரல் ஒலிக்கும் பொழுது மற்ற அத்தனை நாடுகளும் அதை கேட்கும், அதன்படி நடக்கும் என்று பகவான் சொன்னார். இந்த பகவான் ஏதோ நம் எதிரே நின்று கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் இன்றைக்கு சமாதியில் இருந்தாலும் அவர் உயிரோட்டமாய் உலகம் முழுதும் நிறைந்து உலகத்தில் சத்காரியங்களை, தர்ம சம்பர்த்தினி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவரிடமிருந்து பெரும் ஆசீர்வாதங்களும் இன்ஸ்பிரேஷனும் வந்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.